இந்த வீடியோவில் குரூப் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, அரேஞ்ச்மெண்டில் குரூப் அன்குரூப் அன்குரூப் ஆல்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க, இந்த டிராயிங் நாலு போர்ஷனாக வரைஞ்சிருக்கீங்களே, ஒவ்வொரு டிராயிங்கும் வரைஞ்சிருக்கீங்க. செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராயிங் தனித்தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டிராயிங்கை செலக்ட் பண்ணணும்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணி அப்புறம் தான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் இந்த கம்ப்ளீட் ஆப்ஜெக்டாக வரும். அப்படி இல்லாட்டி தனியாக ஜஸ்ட் ஒன்று ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வரும். இப்போ எனக்கு எப்பவுமே இப்படி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரே ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரே ஆப்ஜெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆரேஞ்சில் குரூப் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இதை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வரும். அடுத்து இப்போ இந்த குரூப் பண்ணிட்டேன், எனக்கு இந்த குரூப் பண்ணது வேண்டாம், பழையபடியே எனக்கு ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் ஆப்ஜெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா அரேஞ்சில் அன்குரூப் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தனி பழையபடியே தனித்தனி ஆப்ஜெக்டாக மாறிக்கும். இப்போ நீங்கள் இதே செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறீங்க. இந்த தனித்தனி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இதுவுமே இதையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு குரூப் இருக்குது, இது ஒரு குரூப் இருக்கு, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு குரூப் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த இங்கே வியூவில் பார்க்குற எல்லாமே வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது, குரூப் ஆப்ஜெக்டாக இருக்குது. இது மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் தனியாக இருக்கணும், இதுக்குள்ளே நான் கொடுத்துக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பிரியக்கூடாது. அது மாதிரி இதுக்குள்ளே கொடுத்துக்கிற ஆப்ஜெக்ட் பிரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அரேஞ்சில் அன்குரூப் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் தனியாக இருக்கும், இந்த ஆப்ஜெக்ட் தனியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லையுமே தனி பழையபடி ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அரேஞ்சில் அன்குரூப் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இண்டிவிஜுவலாக பிரிஞ்சிடும் தனித்தனியாக. இதோட ஆப்ஷன் வந்து ப்ராப்பர்ட்டி பாரில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அரேஞ்சில் குரூப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டி பாரில் டிஸ்பிளேல இருக்கும். இது அன்குரூப் அன்குரூப் ஆல் குரூப் கம்ப்ளீட்.